இன்றைய மண்ணா இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சுகபலத்தோடு இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டு கொடுக்கப்பட்ட மண்ணா ஆதியாகமம் 28:17 வாசிப்போம். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆமென். இந்த தேவனுடைய வீடு, தேவன் தங்கும் இல்லம் என்ற தலைப்பிலே எடுக்கிறேன். தேவன் ஒரு இடத்துல வாசம் செய்தா அந்த வீடு எப்படி இருக்கணும்? உங்க வீட்டில் ஆண்டவர் இருந்தா வர வைக்கிறவனை என்ன செய்யணும்? அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதனுடைய வேதனை கூட்டார் வேதம் சொல்கிறது. இது பெத்தேல் கர்த்த தங்கும் இல்லம் என்று வேதம் சொல்கிறது. உங்க வீடு கர்த்த ஜப வீடாமா? ஒரு வீடு எப்படி இருக்கப்பட வேண்டும்? நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாக்கப்படும். எடுத்து வாசிங்கள் சங்கீதம் 118:15 வசனங்கள். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. காலையில என் கிருபை புதிதா இருக்கும். நீதிமானோட ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாக்கப்படும் என்று சொல்கிறது. அல்லேலூயா. கத்தர் வந்து விளைவி வருவார். காலையில் வரும்போது யார் வீட்டில் ஜெபிக்கிறாங்க? நீதிமானோட ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாக்கட்டும். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். உங்க வாழ்க்கையிலே உங்க வீட்டில் என்றைக்கும் துதி இருக்கப்பட வேண்டும். அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே உன் வீட்டில் முறுமுறுத்த கூடாது. அதாவது சாபமான அற்ப விசுவாசமா உன் குடும்பத்தில் நீங்க பேசக்கூடாது. அப்போ உங்க வீட்டில் என்ன இருக்கணுமா? துதி இருக்கணுமா? துதியில் மத்தியில் அவர் வாசம் செய்தது. அப்போ இரண்டாவது உங்க வீட்டில் என்ன இருக்கணும் சொல்றார்? வசனங்கள் வீட்டில் எழுதி வைக்கப்பட வேண்டும். உங்க வீட்டுக்கு முன்னாலன்னா வசனங்கள் எழுதி வைக்க வேண்டுமா? வசனங்கள் உங்களுக்குள்ள யாராவது உங்க வீட்டுக்கு வந்தா அந்த வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு மனம் உடைக்கப்பட்டு இருப்பாங்க, அந்த வசனம் பேசுமா? நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை, அப்ப நான் உங்களை அதிசயங்களை காண வைப்பேன். அந்த வசனங்களை மாட்டி வைக்க ஒரு வீட்டுக்கு முன்பாக என்ன இருக்கணும்? உபாகமும் 6:9 வசன வாய்ப்போம். 6:9. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டில் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அப்ப உங்க வீட்டில் எழுதும் வைக்க வேண்டியது கர்த்தருடைய வசனம் எழுதப்பட வேண்டும். சில பேர் நாளைக்கு இயேசு கிறிஸ்துடைய போட்டோ வைப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போட்டோ வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா வீட்லேயும் நான் சொல்லுவேன், உங்க வீட்டில் பெத்தேல் வைங்க. பெத்தேல்னா கர்த்தர் தங்கும் இல்லம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உங்க வீட்டுக்கு ஒரு பிசா, யாரோ மனம் உடைக்கப்பட்டு ஒரு மனுஷன் வராச்சுக்கோனா அந்த வார்த்தை தேற்றும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஃபஸ்ட்டு வசனங்களை மாற்ற சொல்லுவது, துதி இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வசனங்களை வீட்டில் மாட்டி வைக்கணும். மூணாவது, அருவறுப்பான காரியங்களை வீட்டிலே அனுபவிக்க கூடாது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, உங்கள் கணவர், ஒருவேளை நீங்க மனைவி ரட்சிக்கப்படலாம், உங்க கணவன் ரட்சிக்கப்பட மதுபானமோ சிகரெட் குடிக்கும் போது ஆண்டவரே என்னை இறங்கும், இறங்க இருந்தா பரிசுத்த ஆவியானவர் இறங்க மாட்டார். அப்ப என்ன செய்யறனா, ஆண்டவருக்கு பிரியமான இல்லாத காரியங்களெல்லாம் நீ தூக்கி எறியப்பட வேண்டும். உபாகமும் 7:26 வசனத்தை வாசிப்போம்.
அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானவை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருப்பு கடவாய் அது சாபத்திற்குள்ளானது. ஆமேன். அவைகளை போல சாபத்துக்குள்ளாதபடி அருவருப்பானது என்ன, அது சீ என்று நீ தூக்கி எறியப்பட வேண்டும். சிகரெட்டுகள், மதுபானங்கள், பாவமான அசுத்தமான ஒரு போட்டா பாவம் நெறிஞ்சி வீட்டுக்குள்ள இருந்தா பரிசுத்த ஆனவர் வீட்டில் என்ன செய்ய மாட்டாருமா, பிரவேசிக்க மாட்டார். நான் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தமாய் வாழுங்க ஆண்டு சொல்கிறது. பரிசுத்தம் இல்லாம இடத்துல மோசே இடத்துல தேவன் பேசும்போது, மோசே உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். என் கூழ் இருக்குன்னு சொல்லும் போது நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சைய கழட்டி தூக்கி போடு, அப்போ உன் வீட்டுக்கு வரணும். அவர் பரிசுத்தமான மகிமையில் இருந்தவர். தன் சிங்காசனத்தை இறங்கி வரும்போது உன் அசுத்தமான சீடிகள், அசுத்தமான சினிமாக்கள், அசுத்தமான மதுபானங்கள் இருந்தால் ஆண்டவர் இப்படி வருவார். இன்னைக்கு தடையாக இருக்குது, அதுதான் காரணம். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருந்தால் அதனை தூக்கி போடு. ஆண்டுக்கு முதல் தோத்து உங்கள் செல்ல அசிங்கமான போட்டாவோ வேற அசிங்கமான ஒரு படத்தை வச்சிருந்தாவோ ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாவார், உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்க மாட்டார். தடையே உங்க வீட்டுல அதுதான். அடுத்தது காரிய பாப்போம். உத்தமமான இதயத்தோடு நடந்து கொள்ளப்பட வேண்டும். சங்கீதம் 101:2. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு. எப்படி இருக்கணுமாமா, உத்தம இருதயத்தோடு இருக்கணும். நடந்து கொள்ளுவேன் அடுத்தது ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்வாங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருப்பாங்க வச்சுக்கோங்க. வீட்டிலே ரெண்டு கட்சி இருக்கும் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி பொண்ணு வந்து அப்பா கட்சி போகும், பையன் பார்த்தீங்கன்னா அம்மா கட்சி போகும். கேட்டால் இவன் அவங்க சரியில்லை அந்த பிரிவினை. இது எங்கே நடந்ததுன்னா ஏசா அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. என்ன நடந்ததுன்னா தன்னுடைய மகனை பேவராக வச்சுட்டு பண்ணாங்க யாக்கோப்பை, அவன் அவரு கூட வளர்க்கப்பட்டாங்க. இன்றைக்கி அதே போல தான் ஒரே குடும்பத்தில் என்ன சார், அப்பா ஒரு கட்சி, அம்மா ஒரு கட்சி, பிரிவினை இருக்கக்கூடாது. எடுத்து வாசிங்கள் Mark 3:25. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாது. இப்படிப்பட்ட இல்லங்களை தேவன் விரும்புவது இல்லை. இந்த வீட்டில் கர்த்தர் வாசம் செய்ய மாட்டார். ஏசாவும் யாக்கோப்பும் இருந்த போது யாக்கோப்புக்கு ஒரு மாதிரி, ஏசாவுக்கு ஒரு மாதிரி ஆசீர்வாதத்தை அவங்க தாயாரவங்க. யாக்கோப்பே எப்படியாவது தன் சேஷ்டப்பட்டது ஏமாற்றப்பட்டது. அன்பான தேவச்சனமே உங்கள் பிள்ளைகள் கர்த்தரிடத்தை கேட்டு விடுங்க. ஆண்டவரே இந்த வீட்டுக்கு நீங்கள் தலைவர், நீங்கள் எஜமான், இந்த வீட்டில் நீங்கள் வாசம் செய்யுங்க. இந்த வீடு பெத்தேலும், இது கர்த்தரிடம் கொடுக்கப்பட்டும் நானும் என் வீட்டாரும் உண்டு கத்தரையை சேவிப்போம் என்று சொல்ல முடியாது. ஒரு மனமாய் விசுவாசமாங்க உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பும் சமாதானத்தை கத்தை கொடுப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பான கத்தரோட தேவ ஜனமே இந்த பிள்ளைகளை பார்த்துக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்தர் தேவன் தங்கும் இல்லம் என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஐயா. இந்த வீட்டிலே ஆண்டவரே கத்தருக்கு பிரியமில்லாத எந்தெந்த காடி இருக்குதோ, குடி, சிகரெட்டுகள், பாவங்கள், அடிகள், இச்சைகள், பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த வீடை பரிசுத்தமாய் வைக்க உதவி செய்யுங்க. இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அன்பான கத்தர் தேவ ஜனமே இன்றைக்கு கத்தருக்கு அருவறுப்பான காரியங்களை நீ தூக்கிறேன். இங்கு வீட்டுக்கு எனக்கு ரட்சிப்பு வந்து கத்தவங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.